திமுக வாக்குறுதிகள் தில்லு முள்ளு. திமுக ஆட்சியில வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னா 500 வாக்குறுதிகளை அள்ளி விட்டாங்க, ஆனா வாக்குறுதிகளே நிறைவேற்றலைன்னு சொன்னாங்க. இவர் சேகர் பாபு என்னடனா 300 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னாங்க. அந்த எந்தெந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லி கொஞ்சம் பட்டியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைச்சி கூட கேட்டு பார்த்தாரு. ஆனா இவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. நாங்க 300 வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், கிட்டத்தட்ட இன்னும் 75% நிறைவேற்றிட்டோம், 100% நிறைவேற்றணும்னு பொய்கள் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கடைசியா வந்து இப்ப 1 வருஷம் ஆக போது இந்த மகளிர்களுக்கு இல்லந்தோறும் 1000 அப்படின்னு சொல்லி உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்தாங்க. அந்த சிஸ்டத்துக்கு இங்க பணம் கொடுக்கறதுக்கு பட்ஜெட்ல பணம் இல்லை. ஏற்கனவே இப்ப 2 லட்சம் கோடி கடன் ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்ப 1 வருஷத்துல இருக்கிறதுல பயங்கரமான கடன் ஆகி தமிழகத்தை திவாலாக்குற திறமை அந்த பெயர் வந்து திமுகவுக்கு தான் சாரும். இவங்க வந்து இந்த வில்லந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கலன்னா ஜனங்க மாறிடுவாங்களோ பொம்பளைங்க கேள்வி கேட்கறாங்கன்னு என்னன்னு ஒரு திட்டம் தீட்டி ஏற்கனவே வந்து ஏழை குழந்தைகள் திருமண உதவித்தொகை அப்படின்ற ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தை நிறுத்தினா 700 கோடி மிச்சாவது. அந்த துட்டை எடுத்து இங்க இல்லந்தோறும் 2000 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த திமுக கொடுக்கிற திட்டம் கிடையாது, திமுக செய்யக்கூடிய இது நலத்திட்டம் இல்லை. இது வந்து ஏற்கனவே எம்ஐஆர் ஜெயலலிதா செஞ்ச நலத்திட்டத்தை வந்து நிறுத்தி அதுக்கு வேற ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இப்போ அந்த ஏழை திருமணம்ன்றத போய் நிறுத்தி விட்டு இல்லந்தோறும் 1000 ரூபான்னு அதே பெயரை மாத்துறாங்கன்றது. இந்த திமுக ஆட்சியில வந்து இந்த பெயர்களை மாத்துறது, வேற யாரோ செய்யறதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, உக்ரைன் மாணவர்களை மோடிஜி மீட்னா தமிழ்நாடு மீட்ன மாதிரி நாடகம் நடிக்கிறது, இது மாதிரி இல்லந்தோறும் கல்வி எல்லா திட்டங்களுக்கும் மூல காரணம் வந்து மத்திய அரசு இருந்தா அதை மொத்தத்தையுமே தடுக்கிறது. இப்போ அதிமுக ஆட்சியில் ஏழை குழந்தை ஏழை திருமண உதவி தொகை அப்படின்றத எடுத்துட்டாங்க. இப்போ இப்போ இனிமேல் எந்த ஏழை பெண்களுக்கு திருமணம் ஆனாலும் அரசு உதவி கிடைக்காது. இது ஒரு திமுகவின் தில்லுமுள்ளு.